திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கடை வாடகை செலுத்தவில்லை என கூறி முன்னறிவிப்பு இல்லாமல் நகராட்சி அலுவலர்கள் துணிக்கடையை பூட்ட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடையை பூட்டினால் தற்கொலை செய்து கொள்வோம் என கடை உரிமையாளர் கூறியதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு சொந்தமாக NGR சாலையில் அண்ணா வணிக வளாகத்தில் 200 மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. வருடா வருடம் மார்ச் மாதம் கடைகள் ஏலத்திற்கு விடப்பட்டு பல்லடம் நகராட்சியினர் வாடகை வசூல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்லடத்தை சேர்ந்த கலையரசன் மற்றும் அம்சவேணி தம்பதியினர் அண்ணா வணிக வளாகத்தில் கடை எண் 7 மற்றும் 8 ஆகிய இரு கடைகளையும் ஏலத்திற்கு எடுத்து கடந்த 30 வருடங்களாக துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர். இன்று திடீரென கடைக்கு வந்த நகராட்சி அலுவலர்கள் இந்த வருடத்திற்கான கடை வாடகை பாக்கி உள்ளதாகவும் அதை கட்ட தவறியதால் கடையை பூட்டி சீல் வைக்கிறோம் என கூறி கடையை பூட்ட முயன்றனர். நகராட்சி அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கடை உரிமையாளர் கடையை பூட்டினால் தற்கொலை செய்து கொள்வேன் என ஆவேசமாக பேசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மொத்த வாடகை பணத்தில் 2 லட்சம் ரூபாய் மட்டும் கடை உரிமையாளர் நகராட்சி அலுவலர்களிடம் செலுத்தியவுடன் மீதி பணத்தை திங்கட்கிழமைக்குள் செலுத்துவதாக கூறியதால் நகராட்சி அலுவலர்கள் அங்கிருந்து வெளியேறினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கடை வாடகை செலுத்தவில்லை என கூறி முன்னறிவிப்பு இல்லாமல் நகராட்சி அலுவலர்கள் துணிக்கடையை பூட்ட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடையை பூட்டினால் தற்கொலை செய்து கொள்வோம் என கடை உரிமையாளர் கூறியதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு சொந்தமாக NGR சாலையில் அண்ணா வணிக வளாகத்தில் 200 கடைகள் இயங்கி வருகின்றன. வருடா வருடம் மார்ச் மாதம் கடைகள் ஏலத்திற்கு விடப்பட்டு பல்லடம் நகராட்சியினர் வாடகை வசூல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்லடத்தை சேர்ந்த கலையரசன் மற்றும் அம்சவேணி தம்பதியினர் அண்ணா வணிக வளாகத்தில் கடை எண் 7 மற்றும் 8 ஆகிய இரு கடைகளையும் ஏலத்திற்கு எடுத்து கடந்த 30 வருடங்களாக துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர். இன்று திடீரென கடைக்கு வந்த நகராட்சி அலுவலர்கள் இந்த வருடத்திற்கான கடை வாடகை பாக்கி உள்ளதாகவும் அதை கட்ட தவறியதால் கடையை பூட்டி சீல் வைக்கிறோம் என கூறி கடையை பூட்ட முயன்றனர். நகராட்சி அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கடை உரிமையாளர் கடையை பூட்டினால் தற்கொலை செய்து கொள்வேன் என ஆவேசமாக பேசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மொத்த வாடகை பணத்தில் 2 லட்சம் ரூபாய் மட்டும் கடை உரிமையாளர் நகராட்சி அலுவலர்களிடம் செலுத்தியவுடன் மீதி பணத்தை திங்கட்கிழமைக்குள் செலுத்துவதாக கூறியதால் நகராட்சி அலுவலர்கள் அங்கிருந்து வெளியேறினர்.